தொட்டிதான் வேணும் கூட இல்லை. வாத்துவை பொறுத்தவரை ஆகாரம் வைக்கக்கூடிய டைம் கண்டிப்பாக அதில் ஒரு பேஷண்ட் இல்லையா கண்டிப்பாக தண்ணி இருக்கணும். அது சாவடைய நேரத்தில் ஏதாவது தண்ணி ஏதாவது வேறு பேஷண்ட்லையோ ஏதாவது ஒரு பாத்திரத்தில் கண்டிப்பாக தண்ணி வைக்கணும். முக்கியமாக புல் போடுறதுன்னா இந்த முறியம் பச்சலை இந்த மாட்டுக்கூடைய நீள புல்லெல்லாம் போடுற என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகரிக்கும் பார்த்துக்கு. அது கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட் இருக்கு. சரி, வில்லேஜ் ஒர்க்கர்ஸ் வியூஸ் அனைவர்களும் வணக்கம். இந்த பதிவில் திரு மகேஷ் அவர்களோட வாத்து பண்ணை தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேர் மட்டும் முகவரி சொல்லுங்களா. மகேஷ், திருவண்டாக்கோட்டை, அம்மாண்டி விளை, கன்னியாகுமரி மாவட்டம். சரிண்ணா. அண்ணா நீங்கள் என்னண்ணா பண்ணிகிட்ருக்கீங்க? நான் ரேஷன் அரிசி குடோன் மற்ற மாதிரி சைடு பிஸ்னஸில் வந்து நாட்டு வாத்து கொஞ்சம் வேலை போட்டிருக்கு. சரிண்ணா. எந்த வருஷத்துலேருந்து இந்த நாட்டு வாத்து போட்டிருக்கீங்கண்ணா? கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அந்த மாதிரி ஆகும். முட்டை போட தொடங்கினா ஒரு 1.5 மாதம் ஆகும். 1.5 மாதம் முட்டை போட தொடங்கி 1.5 மாதம் ஆயிடுச்சு. நமது பண்ணையில் வந்து எத்தனை ஆண் மற்றும் பெண் வச்சுருக்கீங்கண்ணா? நமக்கு வந்து 5 ஆண், பாக்கி 45 போட்டால் கிடக்குது. சரிண்ணா. ஒரு ஆணுக்கு எத்தனை பெண் சொல்லி விட்றீங்கண்ணா? ஒரு ஆண் பொதுவாகிட்ட வந்து 8 போட்டால் 10 அந்த மாதிரி. இது வாத்தில் வந்து ஆண் பெண் எப்படின்னா கண்டுபிடிக்கிறீங்க? இது சவுண்டு போட்டுட்டு கிடக்கூடிய வந்து பொட்டை, மற்ற மாதிரி உள்ள வந்து அமைதியாக இருக்க வந்து கட்டுவேன். உடல் ரீதியாக ஆண் பெண் எப்படின்னா கண்டுபிடிக்கிறீங்க? உடல் ரீதியானாயி வால் வந்து கடுவனுக்கு வந்து வால் கட்டையாக இருக்கும், புறமையோ எலும்பி இருக்கும், அதிலே கண்டுபிடிக்கிறான் இது கடுவன் அப்படின்னு கேட்டு. சரி. இப்போது இந்த வாத்துக்களுக்கு என்ன மாதிரிப்பட்ட நோய்கள்லாம் வரும்? வாத்துக்கள்னால் பொதுவாக இந்த பக்கட்டி நோய் மேக்ஸிமம் வர வாய்ப்பு இல்லை, வந்துன்னா பக்கட்டி அந்த மாதிரி வரும். மற்ற மாதிரி இந்த என்ன ஒன்றும் சாப்பிடாமல் இருந்த சில இடங்கள் இது இல்லாமல் சாப்பிடாமல் சில நேரத்தில் விடாங்க. அது நம்ம அது அனுசரித்து சில நேரம் இந்த மருந்து ஐட்டங்கள் இந்த பப்பாளி இலை இலை இந்த ஒரு விட்ட இதெல்லாம் போட்டு கொஞ்சம் என்னென்ன இது பண்ணிட்டு பொறுத்து இது பண்ணிக்கிறாங்க. இல்லைனா மெடிக்கலில் சொல்லி ஏதாவது ஒரு மருந்து வாங்கிக்கணும் அந்த மாதிரி. சரி. இயற்கையான முறையில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இதுக்கு கொடுக்குறீங்கண்ணா மருந்து? என்னென்ன கொடுக்குறீங்க இயற்கையான முறையில் என்ன மருந்து கொடுக்குறீங்க? இயற்கையான இதனால் இதுவரை நான் மருந்துன்னு இது பண்ண விட இயற்கையான இதனால் பப்பாளி இலை பப்பாளி இலை இதுவே பெரிய மருந்து. நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பப்பாளி கூட வச்சுருக்கீங்க, அதுவே நமக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கும். ஆனால் வாத்து பண்ணையை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த வாத்துகளுக்கு நீந்துறதுக்கு நீர் தொட்டி அமைக்கணும் தான். நான் வந்ததிலே பார்த்தேன் உங்கள் பண்ணையில் வந்து நீங்கள் நீர் தொட்டி அமைச்சிருந்தீங்க. இந்த நீர் தொட்டி எந்த அளவு சைஸ்ண்ணா? நான் சாதா ஒன்று ஒரு அடி உயரம் இருந்தாலே போகிறோம், வீதியாக இருந்தாலே போகிறோம். நம்ம இதில் வந்து 3.5 அடி தாச்சா உண்டு, வேறு மற்ற கூசத்துக்கு நீ கணக்கு பண்ணி போட்டது. சரிண்ணா. அது இப்போ 3.5 அடி தாச்சா ஒரு 4 அடி நீளம் இருக்கும், பெரிய தொட்டி தான். சரிண்ணா. பெரிய எல்லாம் ஒன்னோடய குளிக்கலாம். சரிண்ணா. நம்ம எண்ணெயில் வச்சுருக்க அந்த நீர் தொட்டியில் வந்து எத்தனை வாத்துகள்லாம் விடலாம்? இதில் என்ன ஒரு 100 வாத்து போட்டாலும் ஒன்று சேர்ந்து குளிக்கலாம். சேர்ந்து குளிக்கலாம். அவ்வளோ குளிக்கலாம். ஆமாம். சரி. தொட்டி தான் வேணும்னு கூட இல்லை. வாத்துவை பொறுத்தவரை ஆகாரம் வைக்கக்கூடிய டைம் கண்டிப்பாக அதில் ஒரு பேஷண்ட் இதுலையா கண்டிப்பாக தண்ணி இருக்கணும். அது சாவடைய நேரத்தில் ஏதாவது தண்ணி ஏதாவது வேறு பேஷண்ட்லையோ ஏதாவது ஒரு பாத்திரத்தில் கண்டிப்பாக தண்ணி வைக்கணும் முக்கியமாக. சரிண்ணா. நம்ம நீர் தொட்டி எத்தனை நாளை ஒரு நாள் வந்து க்ளீன் பண்ணுறீங்கண்ணா? நான் 3 to 4 நாளை இருக்கா கண்டிப்பாக க்ளீன் பண்ணுவேன். சரி. நம்ம பண்ணை அமைந்துள்ள இடம் வந்து எத்தனை சென்ட் இருக்கும்ண்ணா? 7.5 சென்ட். 7.5 சென்ட் இருக்கணும். பண்ணையம் இருக்கிறது வந்து 7.5 சென்ட் இருக்கும். 7.5 சென்ட். சரிண்ணா. ஆனால் நம்ம வாத்துகளுக்கு என்ன மாதிரிப்பட்ட உணவு வகைகள்லாம் கொடுக்குறீங்கண்ணா? கோதம்பு தகடு, அதுக்கப்புறம் நெல், இது சோளம் பிடிச்சது, அதுக்கப்புறம் அரிசி ரசன் அரிசி இதெல்லாம். அதுக்கப்புறம் சில நேரம் அரிசி அரைவக்காடாக்கி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அந்த மாதிரி வைப்பேன். அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தான். இந்த மாதிரி எல்லாம் வைப்பேன். ஏன்னா இந்த வாத்துகள் வந்து எத்தனை மாத குஞ்சுகளாக எடுத்து நீங்கள் வளர்க்குறீங்கண்ணா? நான் வந்து 3.5 மாதம் குஞ்சாட்டு எனக்கு கிடச்சி இப்போ வந்து எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கிட்ட ஆச்சு. 3.5 மாதம் மட்டும் குஞ்சாட்டு எனக்கு கிடச்சது கையில். சரிண்ணா. சரிண்ணா. நீங்கள் இப்போ இந்த வாத்துகளை வந்து எப்படிண்ணா விற்பனை செய்கிறீங்க? விற்பனை வந்து
ஐயா கடுவம் வேணும் போட்டானு அந்த மாதிரி யாருக்கு எந்த மாதிரி தேவையோ அவ வந்து ஃபோன் மூலமோ மற்ற மாதிரி நேரடியாட்டோ வந்து ஊருக்குள்ளே சரி வெளியே வெளியே இருந்தனாலும் சரி வந்து கேட்குறாங்களோ அதுக்கு அனுசரித்து அவளை பொறுத்து வந்தது இல்லைனா தேவையை பார்த்து எடுத்துக்கலாம் அது பிரச்சனை கிடையாது. சரி இப்போ நம்ம பண்ணையில் வந்து வாத்து வந்து விற்பனைக்கு இருக்காண்ணா கொடுக்குது இருக்கு. சரிண்ணா இந்த மாதிரி முட்டைகள்லாம் வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணுறீங்கண்ணா? முட்டை வந்து இப்போ வந்து ஒரு நாலு வாத்து தான் போட்டுட்ருக்குது. அது வந்து பழக்கத்தில் உள்ளதே ஒரு மூணு பேர் நாலு பேர் வந்து கான்டாக்டிங்கெலாம் போயிட்டுருக்குது. பரவாயில்ல உங்கள் முட்டையெல்லாம் வந்து பண்ணிட்டு. ஆமாம் ஆமாம். சரிண்ணா இந்த வாத்து பண்ணையினால உங்களுக்கு வருமானம் என்ன மாதிரி வருதுண்ணா? வருமானம் சைடு இது அப்படி சிம்பிளாக இதை நம்பி ஒரு இது கிடையாது. ஏன்னா இப்போ தான் நம்ம போட தொடங்கியிருக்கோம், இனி போக போக தான் தெரியும். சரிண்ணா சரி. இப்போது நீங்கள் முதல்ல வீடியோ ஆரம்பத்திலே வந்து நான் வந்து அரிசி கடவுனில் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சரிண்ணா அங்கே போக போக மீதி இங்கே எவ்வளோ நேரம் வந்து செலவு பண்ணுறீங்கண்ணா வாத்து பண்ணையில்? அதாவது என்னென்னா நான் இப்போ அரிசி கடவுனும் காலையில் சில நேரம் ஏழு மணிக்கு வீட்டில் வந்து கிளம்பி வரோம் லோடு வந்துட்டோன்னா அப்படி காலத்தே போண்டி இருந்தால் கூட காலத்தை அதுக்கு வந்து இறையெல்லாம் வச்சுக்கிட்டு போயிட்டு மறுபடியும் வேலை நேரத்தை முடிஞ்சிட்டுனாக்கி வந்து இற வைக்கொண்டே இருந்தோம்னா இற வைப்பேன். அப்படி இல்லைனா நான் வார சப்போஸ் லேட் ஆயிருந்தா ஏழு மணிக்கு மேலே ஆயிருந்தா கூட அதுவே கூட்டுக்குள்ளே போயிடும். நம்ம இப்போ வந்து கூட்டு மட்டும் போட்டால் போகிறோம் அந்த மாதிரி அதுக்குன்னு நேரம் ஒதுக்கொண்டிய அவசியம் கிடையாது. இறம் இருந்தனா போகிறோம். ஆனால் வாத்துகளை பொறுத்த வரைக்கும் இயற்கையான என்ன எதிரிகள்லாம் இருக்குது இந்த வாத்துகளுக்கு? இயற்கையான இல்லையாச்சுன்னா இது இப்போ நம்ம திறந்து போட்டாச்சு விலை இல்லாமல் இருந்தாச்சுன்னாக்கி நான் வந்து சாடிய வாய்ப்புண்டு. நான் மற்ற மாதிரி இதில் வந்து இயற்கையானிட்டு கருந்தெல்லாம் அவ்வளோ லேசில் அடிக்காது, ஏன்னா ஓடி ஒழிச்சுக்கிடும். நான் தான் மெயின் இந்த ஏரியாவில் ஏற்கனவே நான் கூடுதல் கிடையாது, மற்ற மாதிரி எதிரின்னு ரொம்ப கிடையாது. சரிண்ணா இது இதுக்கு முன்னாடி எதாவது இழப்புகள் உங்கள் பண்ணையில் நடந்திருக்காங்க? இழப்புனா வாத்து இறந்துருக்காண்ணா? ஆமாம். ஒரு ரெண்டெணம் இறந்துருந்து அது கொண்டு வந்த டைம் அந்த தண்ணி பிடிக்காமல் அந்த மாதிரி போனேன். ஏன்னா இடம் மாறி வரைச்சில ஒன்று ரெண்டு போதான் செய்யும், மற்ற மாதிரி இதுவரை போனது கிடையாது. பில் போடுறதுனா இந்த முறியம் பச்சலை இந்த மாட்டுக்கூடைய நீள பில் எல்லாம் போடுற என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகரிக்கும் வாத்துக்கு, அது கொஞ்சம் ஒரு பெஸ்ட் இருக்கு. சரி சரி. நம்ம வாத்து பண்ணையில் உள்ள கூண்டு வந்து எத்தனை சைஸ்? எத்தனைக்கு எத்தனை அடிண்ணா? பத்துக்கு பதிமூணு அடி. பத்துக்கு பதிமூணு அடி. சரி சரி சரி. இந்த வாத்துலேருந்து கிடைக்கிற முட்டையை எடுத்து நீங்கள் எதை பொறிக்க அந்த மாதிரி எதை வைக்கிறீங்களாண்ணா? இதுவரை வைக்கலை. நிறையா வாத்து முட்டை விட்டுனா வைக்கிறதுக்குள்ள பிளானிங் உண்டு. சரி சரி. சேனலோட மிகப்பெரிய குவஸ்டினே இதுதான், புதுசாக வாத்து பண்ணை வைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்னென்னா சொல்லுவீங்க? புதுசாட்டுனா ஃபஸ்ட்டு என்னென்னா கொஞ்சமாக தொடங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வேணா கூடுதலாக பண்ணலாம். என்னென்னா இப்போ ஒரே இதாட்ட ஒரு ஐம்பது நூறு நூறு நூற்றம்பது அந்த மாதிரிலாம் தொடங்கக்கூடாது. புதுசாக இருக்கிறவங்களுக்கு ஒரு அஞ்சோ பத்தோ வச்சு அதை அனுபவிச்சுக்கிட்டு என்ன மாதிரி வருது அதுக்கப்புறம் சரி நம்ம எவ்வளோ வேணாலும் இது பண்ணலாம். ஏன்னா இது வந்து என்ன டைம் இது பண்ணியதெல்லாம் சிலவங்களுக்கு இருக்கு டைம் கிடைக்காது. இற போடுறது அந்த புல்லெல்லாம் பறிச்சு போட்டுக்கிறது அதுக்கப்புறம் தீவனம் போடுறதெல்லாம் டைம் இருக்கவே செய்யாது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு பண்ணலாம். சரி சரிண்ணா. உங்கள் வருங்கால திட்டங்கள் அனைவரும் நிறைவேற எங்கள் யூடியூப் வியூஸ் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளோம்ண்ணா. நன்றிண்ணா. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து வாத்து பற்றி நல்ல தகவல் தந்தமைக்கு நன்றிண்ணா.